அன்பு மாணவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சிவா ஓவியனின் அன்பான வணக்கம். இன்றைய தினம் ஒரு மிகச்சிறந்த பதிவு. இது சற்றேறக்குறைய 35வது வயதில் நான் செய்த சாதனையை என்னுடைய மாணவன் தன்னுடைய 11வது வயதில் செய்து குருவை மிஞ்சிய சிஷ்யனாக மாறியிருக்கிறார். இது ஒரு ஆசிரியராக எனக்கு மிகுந்த பெருமையையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. அந்த பதிவு தான் இன்றைக்கு உங்களுக்கு பதிவிட விரும்புகிறேன். நம்முடைய ஸ்ரீ விநாயகா வித்யாலயா பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் அன்பு மாணவன் கிறிஷ் இந்த சாதனையை செய்திருக்கிறார். இந்த பாட்டிலுக்குள்ள ஓவியம் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக எல்லாத்தினாலையும் செய்திட முடியாது. இதற்கு மிகுந்த பயிற்சியும் முயற்சியும் தேவை. இதுக்கு ஃபஸ்ட்டு அந்த பிக்சரை வந்து நிறைய முறை அவர் வெள்ளைத்தாளில் வரைஞ்சி பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் சில்வர் பிளேட்டு, அப்புறம் டைல்ஸு, அப்புறம் கண்ணாடி, இந்த மாதிரி வலுவழுப்பான பொருட்கள் மேலே பணம் வரைஞ்சி பார்த்தார். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த அப்போ தான் அந்த வலுவழுப்பு தன்னுடைய கைகளுக்கு பழகிடும் அப்படிங்கிற காரணத்தினால. அதற்கப்புறம் டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய அந்த படத்தை இதற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான ஒரு ப்ரஷ், அதை கொண்டு உள்ள அந்த எனாமல் பெயிண்ட்டை வச்சு அப்படியே பார்டர் கொடுக்குறாரு. ஒரு சின்ன தவறு உள்ளே நடந்தாலும் கூட மொத்தமாக ஒட்டுமொத்த பிக்சரையும் அழிக்கக்கூடிய சூழ்நிலை ஆகிடும். அதனால் இதில் மிகுந்த கவனம் தேவை அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதில் கொஞ்சம் கூட கவனம் சிதறாமல் மிகுந்த பொறுமையோடும் பொறுப்போடும் நம்மளுடைய மாணவன் கிறிஷ் அவர்கள் ரொம்ப அற்புதமாக வரைஞ்சி முடித்தார். உண்மையிலே பார்க்கும்போது மிகுந்த வியப்பை தந்தது. அந்த பிக்சருடைய அவுட்லைன் எல்லாம் வரைஞ்சி முடித்ததுக்கு பின்னாடி அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய படத்திற்கு உண்டான வண்ணங்களை கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதாவது இந்த ஃபேஸ் கலர், இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, வெளியில் வரைகிறதுக்கும் உள்ளே வரைகிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். நம்ம வெளியிலங்கும்போது பேக்ரவுண்டு வரைஞ்சிட்டு அப்புறம் பிக்சர் வரையலாம். ஆனால் உள்ளே வரையும்போது நம்ம பிக்சரெல்லாம் வரைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே தான் பேக்ரவுண்டு கொடுக்க வேண்டியிருக்கு. எல்லாமே ரிவர்ஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வரைஞ்சி முடிச்சிட்டாரு. இது வந்து ஒரு சின்ன வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கோம். ஆனால் இந்த சாதனையை செய்கிறதுக்கு அவருக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் தேவைப்பட்டது. ஆசிரியர் தினத்திற்காக மாணவன் கிறிஸ் செய்த இந்த சாதனையை ஆசிரியர்கள் அனைவரும் மிகவும் பாராட்டி மகிழ்ந்தனர். தன்னுடைய சாதனையை பள்ளி முதல்வருக்கு கிறிஸ் வழங்கினார். பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் நிர்வாக அதிகாரி அவர்கள் மாணவன் கிறிஸ் அவர்களை வெகுவாக பாராட்டினார்கள். மாணவன் இந்த பெரும் சாதனையை நிகழ்த்துவதற்கு வாய்ப்பை வழங்கிய பள்ளி நிர்வாகத்திற்கும் அவனுடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மாணவர்களுக்கும்
நெஞ்சம் நிறைந்த நன்றி, வணக்கம்.